Hi viewers, good afternoon. Today in a green patinaka and a con the cooking video setting la if on the patina the mala season are keep enough and another patina sing la idli conama on the mostly college if an idli put on setting la idli pongal the polar saving நம்ம செய்வோம் சரிங்களா ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கனாக்கா இப்போ வந்து இப்போ மழை டைமாக இருக்குது இப்போ நம்ம என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா பச்சரிசி இருக்கும் சரிங்களா பச்சரிசி வந்து நீங்கள் கடையில் வாங்குறீங்களோ ஓகே இல்லை ரேஷன்லேயே தராங்க சரிங்களா அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா அதை ஒரு நல்ல கல்லெல்லாம் பொறுக்கிட்டு நல்லா புடச்சிட்டு சரிங்களா ஒரு நாலஞ்சு தாட்டி நல்லா ஒயிட்டாக நல்லா கழுவிடுங்க கழுவி நல்லா காய வச்சுடுங்க சரிங்களா இல்லை காய வைக்க முடியல இப்போ மழை பெய்யுது அப்படின்னா நோ ப்ராப்ளம் சரிங்களா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒரு துணி வேட்டி இருக்குல்லங்க ஜென்ஸ் யூஸ் பண்ண வேட்டி அதில் போட்டு நல்லா அந்த மாவுலாம் வெளியில் போகிற அளவுக்கு நல்லா தேய்ங்க அப்படியே கையாலே வச்சுக்கிட்டு சரிங்களா துணி கசக்கிற மாதிரியே நல்லா கசக்கிடுங்க சரிங்களா அதை எடுத்து சரிங்களா அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒரு 10 கிலோ பச்சரிசியாக இருந்தாலும் சரி தான் அதில் நீங்கள் இடியாப்பம் மாவுக்கு அரைச்சிக்கோங்க சரிங்களா இடியாப்பம் மாவு பாதி அரைச்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாதி எடுத்துக்கிட்டு பாதி வந்து கடையில் கொடுத்து சரிங்களா ரேஷன் இதில் மிஷினில் கொடுத்து நம்ம வந்து இப்போ அதுக்காக கஞ்சிக்கு உடச்சி கொடுங்க அப்படின்னு கேட்டாலே கொடுப்பாங்க சரிங்க நம்ம உப்புமாவுக்குன்னு கேட்டாங்கன்னு வச்சுங்களேன் அவங்க வந்து 2-3 உடச்சி கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் அப்படி கேட்காதீங்க நாங்கள் வந்து கஞ்சி வச்சு குடிக்க அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன் அவங்களே அப்படியே நீங்களே பார்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் சரிங்களா நல்லா ரவா பதத்துக்கு தருவாங்க சரிங்களா அதையும் அதை வச்சுக்கோங்க சரிங்களா இதை எப்படி என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இது உங்களுக்கு ஒரு சேஃப் சரிங்களா பல சீசனாக இருக்குது சரிங்க டக்குன்னு நம்ம எல்லாம் எதுவும் பண்ண முடியாது ஸ்கூலுக்கு அனுப்பணும் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க சரிங்களா காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்திருக்க முடியல கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எல்லா நாளுமே ஒரே நாள் கிடையாது ஒவ்வொரு நாளும் மாறக்கூடியது சரிங்களா எப்படி வேணாலும் சுச்சுவேஷன் மாறும் சரிங்களா சில நேரம் ஸ்கூலே இல்லாமல் கூட இருக்கலாம் நோ ப்ராப்ளம் நீங்களே லேட்டாக இருந்திருக்கலாம் நோ ப்ராப்ளம் ஓகேங்களா அதை பற்றிலாம் ஃபீல் பண்ணாதீங்க இப்போ வந்து நம்ம இருக்கிறத வச்சு இதான் சிம்பிள் ஓகேங்களா ஸோ இந்த உடச்சி வச்சுருக்கீங்க ரவா மாதிரி அதை வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னாக்கா நல்லா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதில் எண்ணெயை ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு காஞ்ச மிளகாய் போட்டுங்க போட்டுக்கிட்டு வெங்காயம் சின்ன சின்னதாக சரிங்களா சின்ன வெங்காயம் மேபி இல்லைன்னா பெரிய வெங்காயம் சரிங்களா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை ஒரு 2 வெங்காயம் போட்டுங்க சரிங்களா நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு அதிலே கொஞ்சம் உப்பு போட்டுருங்க உப்பு போட்டிங்கன்னா டக்குன்னு வதங்கிடும் சரிங்களா நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டம்ளர் இது நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அதாவது இந்த கப்ப அரிசி யூஸ் பண்ண போகிறீங்க வடச்ச அரிசி அப்படின்னாக்க 3 டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதை போட்டு நல்லா கிண்டுங்க சிம்மில் வச்சு 1 டம்ளர் போடுங்க 3 டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா சூப்பராக வந்துடுங்க எப்படின்னாக்கா ரவா உப்புமா மாதிரியே வந்துடுங்க சரிங்களா இல்லை எந்த ஒரு இதுவுமே கிடையாதுங்க சூப்பராக இருக்குங்க சரிங்களா ரவா உப்புமா மாதிரியே இருக்கும் சரிங்களா இதுவே இல்லைனாலும் நீங்கள் அந்த இப்படி பண்ணுங்கள் அடுத்து அந்த அரிசியை எடுத்து நீங்கள் கஞ்சி கூட வச்சு கொஞ்சம் இப்போ குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னாலும் அதில் பால் ஊற்றி ஜீனி போட்டு இல்லைன்னா சக்கரை போட்டு கூட நீங்கள் இது பண்ணலாம் சக்கரை பொங்கல் மாதிரி இருக்கும் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கோயிலெல்லாம் கொடுப்பாங்களே அதே போல் இருக்கும் பெருமாள் கோயிலெல்லாம் போயிருந்தீங்கன்னா தெரியும் சரிங்களா அங்கெல்லாம் அப்படி தான் இருக்கும் சரிங்களா அதே போல் கொடுப்பாங்க சரி அது கலரில் கலர் கேசரி பவுட்ரு போடுவாங்க அங்கே எல்லோ கலரில் இருக்கும் கேசரி பவுட்ரு கலரில் இருக்கும் சரி ஆரஞ்சு கலரில் இருக்கும் சரிங்க இதை கூட நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா இதை இடியாப்பம் மாவு வச்சுக்கிட்டு நீங்கள் இடியாப்பம் செய்யலாம் சில நேரம் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கொழுக்கட்டை செய்யலாம் சரிங்க கொழுக்கட்டை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடியாப்பம் மாவு இருக்குல்லங்க அதை வந்து வெந்நீரை ஊற்றி இடியாப்பம் செய்கிற மாதிரியே நீங்கள் வந்து அந்த மாவை எடுத்துங்க சரிங்களா அதை நல்லா பிடிச்சிக்கோங்க நல்லா அதை அப்படியே நல்லா கிண்டிக்குங்க கிண்டிக்கிட்டு நீங்கள் பின்னி பூர்ணம் வைக்கலாம் தேங்காய் வெல்லம் ஏலக்காய் கடலைப்பருப்பு எள்ளு இதுவும் போடலாம் இல்லைனாக்கா வெறும் தேங்காய் எள்ளு போடலாம் இல்லை தேங்காய் சக்கரை போடலாம் இல்லை சக்கரை இல்லைன்னா ஜீனி வச்சு போடுங்க அதுவும் சூப்பராக இருக்கும் தேங்காய் ஜீனி வச்சு போடுங்க இது ஒன்று செய்யுங்க சரிங்க அப்படியும் இல்லை அப்படின்னாக்கா எங்கிட்ட அதெல்லாம் தேங்காயில் எமர்ஜென்சியாக வேணும் அப்படின்னாக்கா ஒன்றுமே இல்லை அதை வந்து அந்த வெள்ளத்தை வந்து நல்லா பாகு காய்ச்சிடுங்க பாகு காய்ச்சி இந்த மாவில் போட்டு நல்லா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா பாகு காய்ச்சி நல்லா வந்து நல்லா அப்படியே அதை பிடிச்சி பிடிச்சி வைங்க அதில் தேங்காய் போட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு பிடிச்சி பிடிச்சி வைங்க சரிங்களா இந்த மாவு இதுக்கு யூஸ் ஆகும் அடுத்து நீங்கள் சரிங்களா அடுத்து வெறும் தேங்காய் மட்டும் போட்டு பிடிச்சி உருண்டை கொழுக்கட்டை செய்யலாம் சரிங்களா பிள்ளையார் நீர் கொழுக்கட்டம்பாங்க அதுவும் செய்யலாம் சரிங்களா இல்லை இவ்வளோ இது இருக்குது சரிங்களா ஸோ வந்துட்டு பாருங்கள் பச்சரிசி ஓகேங்களா பச்சரிசி தானே அப்படின்னு நம்ம வந்து அவாய்ட் பண்ணுவோம் ஸோ பச்சரிசி தான் சரிங்களா பச்சரிசி தான் வந்து நிறையா யூஸ்ஃபுல் இருக்குது ஆனால் உடம்புக்கு வந்து சாப்பிட சாதம் வடித்து ஆனால் சாப்பிடக்கூடாது
ஏன்னா அது வந்து முதுகு வலிக்கும் வாங்க வயிற்று வலிக்கும் சரிங்களா. ஸோ நம்ம இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கு தான் இன்னைக்கு டுடே குக்கிங் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.